எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டில். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்ஜி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கிவ்அவேயோட வின்னர்ஸ் யார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருத்த ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனால த்ரீ ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி மார்னிங் 6 o'clock போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஓகே, நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். எனக்கு வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே கையெல்லாம் கொஞ்சம் வேர்த்துருச்சு. ஓகேவா, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது புதுசு பார்த்தீங்களா, நான் இது ஃபஸ்ட் டைமாக எல்லாம் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் எனக்கு யார் வின்னராக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது. நீங்கள் எத்தனை பேர் வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களோ, எல்லாரோட நேமும் நான் கரெக்டாக வந்து ஒரு பேப்பரில் எழுதி ஃபோல்டு பண்ணி எல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். யார் வின்னர் அப்படின்னு பார்க்கலாம். கிவ்அவேன்னு சொல்கிறது இந்த ஒரு கிவ்அவேயோடு நம்ம முடிச்சுக்கிறதில்ல, நம் இன்னும் நிறைய கிவ்அவேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு கிவ்அவேனால் நான் இதில் வந்து 3 வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு வந்து நம்பர் 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3, 7, 11 அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச நம்பர். அதனால 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 வின்னர்ஸை வந்து சூஸ் பண்ண போகிறேன். யாராக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நானாக விருப்பப்பட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட முடியாது. ஏன்னா நான் சூஸ் பண்ணி எடுக்கிறேன், யார் வர்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களில் யாராவது வந்து நம்ம கண்டிப்பாக வின்னராக இருப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம். ஒருவேளை உங்கள் நேமு வரல அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. இதோடு முடிக்கிறதுல இன்னும் நம்ம நிறைய கிவ்அவேஸ் பண்ணுவோம், அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆளாக வருவீங்க. அதனால் வருத்தப்படக்கூடாது. இனி உள்ள கிவ்அவே எல்லாம் எப்படி நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இந்த முறை எல்லாமே அப்படி சேர்த்து வர்றது மாதிரி நெக்ஸ்ட்டு கிவ்அவேலெல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் என்னை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக நான் வந்து நோட் பண்ணுவேன். மெசேஜஸ் கமெண்டில் வர நேம் எல்லாம் வந்து கரெக்டாக நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஓகேவா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகேவா, நான் தான் வந்து எல்லாமே ரிஸ்க் எடுக்கிறது, செலவு பண்ணுறது எல்லாமே பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஃப்ரீ தான், உங்களுக்கு எந்த மணியும் போகாது. அது மாதிரி லைக் அப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த லைக்கில் எதுவுமே எனக்கு வந்து மணி எதுவும் வராது. ஜஸ்ட் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை வந்து நீங்கள் ஒரு தேங்க்ஸை சொல்கிறதுக்கு சமமாக அந்த லைக்கை வந்து எடுத்துக்கலாம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறே வந்து நான் என்னோடய முன்னாடி உள்ள வீடியோஸை பார்க்குற நேரம் நிறைய வியூஸ் எல்லாம் போயிடும். கொஞ்சம் ரீசெண்டாக லாஸ்ட் மந்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் போயிருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணலவங்க என்னன்னு தெரியல. பண்ணுனா அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பலனுள்ளதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா உங்கள் மணி வேஸ்ட்டாக போகும். அதே இது நான் ட்ரை பண்ணி பார்த்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கரெக்டான மெசேஜஸை நான் சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்னோடய ஃபேஸில் எல்லாம் ரொம்ப டேமேஜ் எல்லாம் ஆகிருச்சு, நிறைய பிம்பிள் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். அது ஆனால் பிம்பிள் போயிடுச்சு, அந்த மார்க்கெல்லாம் மறையலை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இந்த பிம்பிள் வர்றதுக்கு முன்னாடி கிளியராக சூப்பராக ஃபேஸ் அப்படி இருந்துச்சு, திடீர்னு அந்த பிம்பிளெல்லாம் வந்து பிளாக் கலரில் டாட் டாட்டாக இருக்கிற நேரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் நிறைய ரிஸ்க்கெல்லாம் எடுத்து தான் நான் இந்த சேனலை ரன் பண்ணேன். ட்ரூத்தாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இருப்பேன். ஓகேவா, எப்போதுமே நான் நேர்மையாக தான் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கல, ஒத்துக்கலைன்னு அதையும் நான் சொல்லிடுவேன். ஒரு சில நேரங்களில் எனக்கு ரொம்ப சூட் ஆகி இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது சூட் ஆகாமல் போகலாம். அதனால் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சாரி, இல்லாமல் நான் கரெக்டான அந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸை தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா, ஓகே நிறைய பேசிட்டேன். இன்னும் வந்து வின்னர் யார் அப்படின்னு வந்து பார்க்கலாம்.
நான் வந்து ஒரு பாக்ஸ், பெரிய பாக்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்க இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு. ஏன் இவ்வளோ லென்த்தான பாக்ஸை சூஸ் பண்ணினேன் அப்படின்னா, நம்ம இப்படி ஷேக் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அந்த பேப்பர் வெளியே விழாது. அதுவும் இல்லாமல் இப்படி நான் பார்த்து எடுக்காமல் கொஞ்சம் கையை விட்டு எடுத்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாதா? பார்க்குற உங்களுக்கு புரியும், இவங்க எதுவுமே பார்த்து நான் எடுக்கலை அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் வந்து துண்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேமராவுக்கு தான் நான் ஷோ பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? பார்க்கலாம். ஓகே, ஷேக் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஷேக் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்களோ எல்லாரோட நேமும் இந்த பாக்ஸில் இருக்குது. ஓகே, இனிமேல் எடுக்கலாம், நான் ஐயை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? யார் அந்த ஃபஸ்ட்டு வின்னர் அப்படின்னு பார்க்கலாம். கேமராவுக்கு தான் நான் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்களா? இனி நான் பார்க்குறேன். சந்திரபோஸ் ஜெனி. ஓகேவா? கன்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். கே சந்திரபோஸ் ஜெனி அவங்க. கன்க்ராச்சுலேஷன்ஸ். செகண்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா யார் அப்படின்னு? இனி நான் பார்க்குறேன். அகிலா சுரேஷ் அவங்க. ஓகேவா? அகிலா சுரேஷ், கன்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். செகண்ட் வின்னர் நீங்கள் தான். தேர்டு வின்னர் யார் அப்படின்னு பார்க்கலாம். நேம் தலைக்கில இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இனி நான் பார்க்குறேன். கிருத்திகா ரூபன்ரா, கன்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். தேர்டு வின்னர் நீங்கள் தான். ஃபஸ்ட்டு சந்திரபோஸ் ஜெனி அவங்க, செகண்டு அகிலா சுரேஷ், தேர்டு கிருத்திகா ரூபேந்திரா. கன்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். கண்டிப்பாக பார்சல் நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எனக்கு உங்களோட வீட்டோட அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அட்ரஸ்ஸு சென்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே எழுதிடாதீங்க, ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க, பப்ளிக்காக இருக்கும். அதே இது இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுனீங்கன்னா நான் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் மிஸ்யூஸ் எதுவும் ஆகும் அப்படின்னு வருத்தப்படாதீங்க, என்னை நம்பலாம். நான் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை, பயப்படாதீங்க, தைரியமாக தரலாம். பார்சல்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வெப்சைட்லேருந்து டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வர்றது மாதிரி நான் செய்வேன். நான் வாங்கி வச்சு அப்புறமா சென்ட் பண்ணுறது கிடையாது, டைரெக்டாக அப்படி வந்துடும். ஆனால் நான் மணி வந்து பே பண்ணிவிடுவேன், நீங்கள் எந்த மணியும் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம். ஆனால் உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எதுவுமே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்காதீங்க. ஒன்லி நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லுங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சேட் பண்ணுற நேரம் எனக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ண முடியாமல் ஏதாவது இருக்கலாம், ஏன்னா வந்து வீட்டில் ஒர்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. எனக்கு டைம் இருக்கிற நேரம் தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தேன்னா ஒரி பண்ணிக்காதீங்க, நான் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? வின்னராக வரல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நெக்ஸ்ட் கிவ்அவே கூடிய சீக்கிரமே நம்ம வைக்கலாம். என்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணுங்கள், வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கிவ்அவேல நல்ல ஒரு கிஃப்ட் காத்திருக்கேன். இந்த பேரை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேற உள்ளவங்க யாருமே வருத்தப்படாதீங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ இவ்வளவுதான். தேங்க்யூ. இதே மாதிரி எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.